ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிவுட் காசிப்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ் சர்வைவர் டே 45 அன்கட் ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோட்ஸில் சரணை காப்பாத்துக்கா போய் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நந்தாவை காப்பாத்துக்கா போய் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எண்டு வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். நேற்றுக்கு எபிசோட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் உலகத்துடைய ஓனரான காயத்ரி வந்து அம்ஜத் கிட்ட தோத்து போயிடுறாங்க டாஸ்க்கில். தோத்து போனதுனால கேம் விட்டு வெளில போகணுன்ற சுச்சுவேஷனில் ரொம்பவே இமோஷனலாக கிளம்புறாங்க கேமை விட்டு. ஸோ மூன்றாம் உலகத்தில் இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ட் அம்ஜத், இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நேற்றுக்கு டே முடிச்சார் அர்ஜுன் அவர்கள். அண்ட் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் வேடர்கள் ட்ரைபுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்குது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நந்தாவோட பர்த்டே. நந்தாவோட பர்த்டேன்றதுனால சீஷல்ஸ்லாம் பொறுக்கி ஐஸ்வர்யா சரண் ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸாக ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாங்க சீஷோர்லேயே. ஸோ அதனால் நந்தா எழுந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து சர்ப்ரைஸாக கண்ண மூடி எல்லாரும் கூட்டிட்டு வந்து நந்தாவோட பர்த்டேவை அவங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலுமே சூப்பராக கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் செலிப்ரேஷன்ஸ்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வைவர் மெசேஜ் அனுப்புகிறார் ஸ்க்ரால் மூலமா. இந்த ஸ்க்ரால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரைபுக்குமே அட் டைம் போய் சேருது. அதனால் ரெண்டு ட்ரைப் மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஏதோ டாஸ்க் வந்திருக்கு போல நினச்சிட்டு இருந்தாங்க. வேற அது வீக் ஸ்டார்டிங் டைம்ன்றதுனால யார் இந்த வாரம் ட்ரைப் லீடர் செலக்ட் பண்ணுறதுக்கான டாஸ்க்ன்றது தெரிஞ்சது. இந்த வார ட்ரைப் லீடருக்கான குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர். அதாவது ட்ரைப்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி எந்த ஒரு சண்டை வந்தாலும் சமாதானமாக எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் சமாதானப்படுத்துறது யாரோ அவங்க தான் இந்த ட்ரைப் லீடருக்கான பொசிஷனில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. நீங்களே எல்லாம் ஒன்றா பேசி முடிவு எடுத்துவாங்க கேம் விளையாடி யார் ட்ரைப் லீடர்னு டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு சர்வைவர். காடர்கள் ட்ரைபில் பார்த்தீங்கன்னா விக்ராந்த் அண்ட் மனேஷா பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்காங்க. வேற வேடர்கள் ட்ரைபில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இனிகோவை ப்ரெஷர் பண்ணாலும் இனிகோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுனால ஐஸ்வர்யா அண்ட் நரேன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா டிசைட் பண்ணி போகிறாங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்கள் கரெக்டாக எல்லாரையும் கூப்பிட்டு சமன் பண்ணுறாரு. அவர் இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டிருக்கு. அந்த ரவுண்டுக்குள்ளே தான் இன்றைக்கி டாஸ்க் இருக்க போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுது. வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்ச உடனே முதல்ல கேள்வி என்னன்னா, அம்ஜித் டீம் இல்லாத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காடர்களை கேட்குறாரு. வேறு வழி இல்லாமல் தான் சார் எலிமினேட் பண்ணோம், நாங்கள் ஒன்றும் பிளான் பண்ணல எலிமினேட் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் காடர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ், அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைப்லேருந்து எலிமினேட் ஆகி போகும்போது கூட அம்ஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாராவது ஒருத்தர் இந்த ட்ரைப்லேருந்து ஜெயிச்சா கூட நான் ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எலிமினேட் ஆகுது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேடர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காருன்னு சொல்லி லெட்டரும் கொடுக்குறாரு அர்ஜுன் அவர்கள். அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா வேடர்கள் ட்ரைப்ல இருந்த எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி தான் எழுதியிருந்தார். என்னதான் எல்லாரையும் பற்றி அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருந்தாலுமே அர்ஜுன் அவர்கள் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேடர்கள் ட்ரைப்ல இருக்கும்போது அவர் ரொம்ப சிங்க்ரனைஸ்டாக இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. வேற நந்தாலேருந்து எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, அவர் ரொம்ப சிங்க்ரனைஸ்டாக இருந்த மாதிரி சொல்கிறீங்க. ரெண்டு பேர் சொல்கிற பதிலும் ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி கேட்டிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அம்ஜத் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்னா, நந்தா தான் இந்த ட்ரைபே லீட் பண்ணுறாரு. அதாவது என்னன்னா டாமினன்ட் பர்சன் வந்து யாரையும் முடிவெடுக்க விட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் கேட்கும்போது ஐஸ்வர் என்ன சொல்கிறாங்கன்னா, நந்தா டாமினேட் பர்சன் கிடையாது. டே ஒன்லேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நந்தா கிட்ட தான் போய் கேட்குறாங்களே தவிர நந்தா யாரையும் வந்து இது பண்ணு அது பண்ணு சொன்னதில்லை. எஸ்பெஷலி என்ன சொன்னதில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்ட் தானு சொல்லி எல்பியை கேட்குறாங்க. ஏன்னா எல்பி ஆல்ரெடி இந்த ட்ரைப்லேருந்து அந்த ட்ரைபுக்கு ஸ்வாப் ஆயிருக்காங்கன்றதுனால அந்த இடத்துல எல்பி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடுற மாதிரி பேசுகிறாங்க. முதல்ல வந்து ஐஸ்வர்யா சொல்கிறது கரெக்ட் தான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தாவோட கேரக்டர் சைலண்டாக டாமினேட் பண்ணுறது தான். யார்கிட்டையும் போய் அவர் டாமினேட் பண்ணுற மாதிரி காமிச்சிக்க மாட்டார். பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் என்ன கேள்வி கேட்டாலுமே நந்தாட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு தான் நடந்துப்பாங்க. ஸோ அதனால வந்து நந்தா டாமினேட் பண்ணுறது நானும் ஒத்துப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லி ஐஸ்வர்யாவை பார்த்து அர்ஜுன் அவர்கள் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஸ்வாப் ஆனதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் தான் டீம் லீடராக இருந்தீங்க. அந்த நேரத்தில் வந்து நந்தா தான் நீங்கள் டிசைட் பண்ணீங்க. வேற ஸ்ட்ரைப்பில் வந்து எல்லாரும் வேறு யாரும் டிசைட் பண்ணால் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நந்தாவை கேட்டு டிசைட் பண்ணிங்களா, நீங்களா டிசைட் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஐஸ்வர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் கேட்டு டிசைட் பண்ணல சார். எல்லாரும் சொன்ன ஆப்ஷன் என்ன உமா பற்றி தான். இருந்தாலும் வந்து எனக்கு நந்தா தான் பெஸ்ட் பிளேயர்ன்ற மாதிரி தோணுச்சு. ஆல்ரெடி இங்கே விளையாடிருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்தால் கண்டிப்பாக நல்லா விளையாடுவார்னு தோணுச்சு. கடைசி நிமிஷத்து தான் நான் வந்து அம்ஜித் மூலமாக நந்தாவை பார்த்து சும்மா ஒரு தடவை கேட்டேன், அவர் ஓகே ஃபீல் பண்ணுறா இல்லையான்னு கேட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நந்தா ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு முதல்ல அர்ஜுன் அவர்கள் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஐஸ்வர்யா சொன்னீங்க கேட்கவே இல்லைன்னு, அதுக்கப்புறம் நீங்களே கேட்டுன்றீங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசுறதுனால எனக்கு ஒன்றும் புரியலை. மக்களுக்கு தான் இப்படி உண்மை தெரியும். அதனால் எங்கிட்ட என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, மாற்றி பேசி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் அர்ஜுன் சார்கிட்ட சொல்லி சூப்பராக கேமை திருப்புறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவி என்ன எலிமெண்ட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி இனிகோ கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நந்தாவுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இந்த ட்ரைபுக்கு வரத்துக்கு. நந்தா சொல்லி தான் வந்து ஐஸ்வர்யாவே வந்து நந்தாவை செலக்ட் பண்ணாங்க. என்ன தான் எல்லாரும் உமாபத்தியை சூஸ் பண்ணியிருந்தாலுமே நந்தா சொன்னதுனால தான் வந்து ஐஸ்வர்யா நந்தாவை செலக்ட் பண்ணதா ஒரு உண்மையை சொல்லி உடைக்கிறாரு. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா உண்மையும் மக்களுக்கு தெரியும், எங்கிட்ட சொல்லி எந்த பிரச்சனமும் இல்லைன்னு சொல்லி அர்ஜுன் அவர்கள் முடிச்சுட்டு வாங்க டாஸ்க்குள்ளே போகலான்னு சொல்லி டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி வந்து யார் யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது காடர்கள் ட்ரைபில் யார் யார்னா வனேசா அண்ட் விக்ராந்த்னு சொல்கிறாங்க. அண்ட் வேடர்கள் ட்ரைபில் நாராயண் அண்ட் ஐஸ்வர்யா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்றைக்கி டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அர்ஜுன் சாரை சுற்றி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்னர்ஸில் ரெண்டு பேர் நிற்கணும். அதாவது ஆண்கள் கிட்ட 10 kg பேக் கொடுத்துருவாங்க, பெண்கள் கிட்ட 5 kg பேக் கொடுத்துருவாங்க. இதை வச்சுக்கிட்டு கிளாக் வைஸில் சுற்றி ஓடணும். ஓடும்போது யார் ஃபஸ்ட்டு யாரை தொட்டு அவுட் ஆகுறாங்களோ அவங்க
அவங்க தான் இந்த டாஸ்க்கோட வின்னர்ன்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் கன்யூஸாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வர ட்ரைப் லீடர் ஆவாங்கன்னு சொல்லி முடிக்கிறார் அர்ஜுன் அவர்கள். இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட் வேடர்கள். வேடர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானும் 10 kg தூக்குறேன், அப்போ தான் கேம் ஃபேராக இருக்குன்ற மாதிரி சொல்லி நானும் சரிசமமாக தான் விளையாடுவேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு லீலன்ஸுமே இல்லாமல் ஐஸ்வர்யா விளையாடுறது ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாராயண் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தருக்கி கீழே வந்துடுறார். அவர் விழுந்ததுனால ஃபஸ்ட் பாயிண்ட் என்னவோ ஐஸ்வர்யாவுக்கு போயிடுது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடுறா ட்ரை பண்ணுறாரு நாராயண். இருந்தாலும் வந்து ஐஸ்வர்யா அத்திரிட்டுன்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி நாராயண் அவுட் பண்ணி இந்த வாரம் ட்ரை விடுறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் காடர்கள் ட்ரைப்பில் பார்த்தீங்கன்னா விக்ராந்த் வனேசா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. வனேசா முதல்ல தெளிவாக சொல்லிடுறாங்க, நான் 5 kg தான் தூக்க முடியும், இதுக்கே நான் கீழே விழுந்துருவேன்ற மாதிரி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, விக்ராந்த் ஒரு கிரிக்கெட்டர் ஸ்போர்ட்ஸ் மேன்றதுனால அவருக்கு இது பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ரன்னிங் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ரொம்ப ஈஸியாக ஓடிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து விக்ராந்த் எடுத்துறாரு. இந்த வாரம் காடர்களோட ட்ரைப் லீடர் விக்ராந்த் வேடர்களோட ட்ரைப் லீடர் ஐஸ்வர்யான்னு சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு அர்ஜுன் அவர்கள். சென்ட் ஆஃப் பண்ணி வச்ச உடனே வேடர்கள் ட்ரைப்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா திரும்பி போனதுக்கு அப்புறமா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி டபுள் கேம் ஆடுறாங்க எல்பி, இதெல்லாம் ரொம்ப மோசம் அந்நியாயம். அண்ட் அம்ஜத் வெளில போனதை பற்றியே ரொம்ப நேரம் ஒன்றா உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour மேலே சாப்பாடெல்லாம் விட்டு பேசினதை பார்த்து இனிகோக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இனிகோ எப்படி ஃபீல் பண்ணார்னா, அவர் வெளில போயிட்டார், அடுத்து நம்ம டாஸ்க் எப்படி ஜெயிக்கணும், அடுத்த டாஸ்க்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர இதை பற்றி உட்காந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கூட அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். இன்னொரு விஷயம் இனிக்கும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணதுனால தான் அப்படி பண்ணிட்டு போயிருக்காரு தவிர, நீங்கள் எல்லாரும் ஒரு விதமாக நடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாம் நடிச்சு தான் இருப்பாங்கிற மாதிரி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம்னா, அர்ஜுன் அவர்கள் இந்த ஹோல் கேம்லேயே வந்து வேடர்களுக்கு ரொம்ப அகேன்ஸ்டாக அன்ஃபேராக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா காடர்கள் ட்ரைவில் வனேசாக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பேரில் கேக் வெட்டிலாம் கொண்டாடினாங்க. வேற நந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே விஷ் கூட சொல்ல ரொம்ப ஹார்ஷாக தான் நடந்துக்கிறாரு. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் காலிவுட் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.